ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. இல்ல, நீங்க தப்பா கேள்வி கூட. ஆளுநர் கேட்டு நீங்க கேட்டு சொல்லுங்க. ஆளுநர் நடுநிலையா செயல்படாம நடந்துகிட்டது தவறுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு நன்றி. கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் 33 மாத காலத்தில் என்னென்ன சாதனை செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்தும் வண்ணமாக ஒரு எல்இடி பெரிய ஸ்கிரீன் மூலம் அந்த திட்டங்கள் வருவதற்கான ஒரு சரியான ஒரு தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்லலாம். அது பெரிய பெட்டி. அது நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய சாதனையை தெரிவிக்கின்ற வண்ணம் வருகின்றவர் போகின்றவர்களாம் 24 மணி நேரம் அதை பார்ப்பதற்கு செய்தித்துறை மூலம் விளம்பரப்படுத்தியிருக்கின்ற அந்த அருமையான திட்டத்தை நாங்கள் இதில் இருக்க எம்பி உட்பட எல்லாரும் அதை திறந்து வைத்தோம். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களால் கட்டப்பட்டிருக்கின்ற 9.5 கோடி மதிப்பீட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குரிய ஊராட்சிகளினுடைய திட்ட இயக்குனர் அலுவலகமும் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் இருந்து எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்கள் லைவை நிறுத்த சொன்னதாக, கண்காட்சி நிறுத்த சொன்னதாக சமூக வலைதளங்கள் நிறைய செய்திகள் போயிருக்கு. உங்களோட பதில்? சமூக வலைதளங்கள்ல நீங்களே போட்டு நீங்களே கேள்வி கேட்ட எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.